மறக்காம நம்ம 1-2-3 நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லாமல் இந்திய திரையுலகமே பிரம்மாண்ட இயக்குனர்னு ரசிகர்களால் செல்லமாக கொண்டாடப்படுபவர் தான் இயக்குனர் சங்கர். இவரோட படத்துக்குன்னு தனி வரவேற்பு எப்பவுமே இருக்கும். இவர் தற்போது உலக நாயகன் கமலஹாசனை வச்சு இந்தியன் 2 படத்தை இயக்கிட்டிருக்கிறார். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால படத்தோட படப்பிடிப்பு துவங்குமான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லாருமே இந்த படத்தை தான் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. என்ன நடக்குமோ தெரியல. இந்நிலையில் இந்தியன் 2 படத்தை தொடர்ந்து புதிதாக பிரம்மாண்ட திரைப்படத்தை இயக்க போகிறாராம் சங்கர் என தெரிய வந்துள்ளது. ஆமாங்க, கன்னட திரையுலகின் முன்னணி நடிகரும் KGF படத்தின் கதாநாயகனுமான யாஷ் என்பவரை தனது அடுத்த படத்திற்கான ஹீரோவாக தேர்ந்தெடுத்திருக்கிறாராம் சங்கர். அது மட்டும் இல்லாமல் யாஷை வைத்து சங்கர் இயக்க போகிற படத்தில் அவருடன் சேர்ந்து மொத்தம் 4 ஹீரோக்கள் நடிக்க போகிறாங்களாம். இதுக்கான வேலைகளில் தான் தற்போது இயக்குனர் சங்கர் முழு வீச்சில் இறங்கியுள்ளார்னு தகவல் வெளியாகியுள்ளது. அப்போ இந்தியன் 2 என்ன மாதிரின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியும் உருவாகி இருக்குது. மேலும் நடிகர் தனுஷ் தற்போது தமிழ் சினிமாவோட மிக முக்கிய நட்சத்திரமாகவே மாறிட்டார். இவரோட படங்களுக்கு தொடர்ந்து இந்திய அளவில் பெரிய கவனத்தை பெற்றுட்ருக்குது. இவர் கர்ணன், ஜெகமே தந்திரம் உட்பட திரைப்படங்களை முடிச்சுட்டு இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் D43 படத்தில் நடிக்க ரெடியாக இருக்கிறார். இந்நிலையில் இந்த படத்தோட அதிகாரபூர்வமான அப்டேட் வெளியாகியிருக்கு. அது என்னென்னா, இந்த படத்தில் தனுஷ்க்கு ஜோடியாக நடிகை மாளவிகா மோகனை நடிக்க இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே தளபதி விஜயோட மாஸ்டர் படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜயோட திரைவாழ்வில் மிக தோல்வி படமாக சொல்லப்படுறது சுறா படம் தான். திரையரங்குகளில் ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பு வீடியோ ஒன்று இப்போ வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்குது. இது சுறா படம் வெளியான அன்னைக்கு எடுத்ததில்லை. சமீபத்தில் சுறா படத்தை கேரளா மாநிலத்தில் மறு வெளியீடு செஞ்சாங்க. அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இதோ அந்த வீடியோ உங்களுக்காக.